ஹலோ யுவர்ஸ், வணக்கம். இப்போ என்ன தகவல் பார்க்க போகிறோன்னா, கொரோனா இருப்பவர்களிடமிருந்து தற்காத்து கொள்ள வசதியாக புதிய செயலியை மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ளது. இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவரின் எண்ணிக்கையானது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. ஆகவே கொரோனா மேலும் பரவாமல் இருக்க மத்திய மாநில அரசுகள் தீவிர முயற்சி எடுத்து வருகின்றன. முன்னதாக கொரோனா குறித்து விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மக்களுக்கு தெரிவிக்கும் வகையில் ஆப்பிள், கூகுள் உள்ளிட்ட பல நிறுவனங்கள் செயலியை உருவாக்கியது. அத்துடன் சில மாநிலங்களும் கொரோனா விழிப்புணர்வு செயலியை உருவாக்கியது. இந்நிலையில் மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை சுகாதாரத்துணை இணைந்து ஆரோக்கியா சேது என்ற செயலியை உருவாக்கியுள்ளது. சோதனைக்காக கொரோனா கவாச் என்ற பெயரில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த செயலிக்கு தற்போது ஆரோக்கியா சேது என பெயரிட்டு மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிமுகம் செய்துள்ளது. இந்த செயலின் மூலம் நமது உடல்நிலை குறித்த தகவலை அளித்தல், நாம் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அறிந்து கொள்ளலாம். முக்கியமாக கொரோனா பாதிக்கப்பட்ட நபரோ தனிமைப்படுத்தப்பட்ட நபரோ நமது அருகில் இருந்தால் உடனடியாக இந்த செயலி நம்மை எச்சரிக்கை செய்யும் வகையில் புரோகிராம் செய்யப்பட்டுள்ளது. ஜிபிஎஸ் மூலம் செயல்படும் இந்த ஆரோக்கியா சேது செயலி 11 இந்திய மொழிகளில் வெளியிடப்பட்டுள்ளது. நாம் அளிக்கும் பெயர், தொலைபேசி எண் போன்ற தகவல்கள் மத்திய அரசை தவிர வேறு யாருக்கும் இந்த செயலி தெரியப்படுத்தாது. ஓகே விவர்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.